ஹாய் கைஸ், வெல்கம் டு ஃபேர்லெஸ் கேமிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படத்தோட ரிவ்யூ லத்தி. விஷால், சுனைனா, பிரபு, முனிஸ்காந்த் நடிப்பில், அறிமுக இயக்குனர் ஏ. வினோத்குமார் இயக்கத்தில், யுவன் சங்கர் ராஜா இசையமைப்பில், ராடா ப்ரொடக்ஷன் தயாரிக்க ரஜெயின் மூவிஸ் இந்த படத்தை வெளியிட்டிருக்காங்க. இந்த படத்தோட கதைக்களை என்னென்னா, சாதாரண போலீஸ் கான்ஸ்டபிளை போட்டுத்தள்ள நினைக்கிற வில்லன்கிட்டிருந்து எப்படி அந்த போலீஸ் கான்ஸ்டபிள் தன் பையனையும் காப்பாற்றி தன்னையும் காப்பாற்றிக்கிறாருங்கிறதான் இந்த படத்தோட கதையே. போலீஸ் கான்ஸ்டபிளாக இருக்கிற விஷால் தன்னோட அன்றாட வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்காரு. அப்படி இருக்கிறப்போ ஒரு குற்றத்துக்காக அரசியல்வாதி மகனை அரெஸ்ட் பண்ணுறாரு. இதனால் கோபமடைஞ்ச அந்த அரசியல்வாதி தன்னோட ரவுடி கேங் மூலமாக விஷாலையும் அவர் பையனையும் புதுசாக கட்டிக்கிட்டு இருக்க ஒரு கட்டடத்தில் கடத்தி வைக்கிறாங்க. அதனால் தனக்கும் தன்னோட மகனோட உயிருக்கும் ஆபத்து ஏற்பட அதுலேருந்து தப்பிக்க புத்திசாலித்தனமாக யோசித்து அந்த ரவுடிக்கும் உள்ள எதிர்த்து சண்டை போடுறாரு. எப்படி தன்னோட மகனை மீட்டெடுத்து அங்கிருந்து தப்பிச்சாரு, மேலும் அந்த அரசியல்வாதியை எப்படி பழி வாங்கினாரு அப்படிங்கிறதான் அந்த படத்தோட மீதி கதையே. ஆக்டிங்கை பொறுத்த வரைக்கும் விஷால் நடிப்பில் பின்னி எடுத்திருக்காரு. மேலும் சண்டை காட்சிகளில் ருத்ரதாண்டமே ஆடியிருக்காரு. இதுதான் விஷாலுக்கு உண்மையான கம்பேக். இயர்லி 2K இருந்த சண்டைக்கோழி திமிரு விஷாலை இந்த படத்து மூலமாக ஞாபகப்படுத்துறாரு. சண்டை காட்சிக்கிறது இவருக்கு அல்வா சாப்பிட்ற மாதிரி அசால்ட்டாக பண்ணிட்டு போறாரு. விஷால் பையனாக நடித்த அந்த குட்டி பையனும் தன்னோட ஆக்டிங்கை பொருத்தமாக செஞ்சுட்டு போயிருக்கான். வில்லன் நடிகர்களான ரமணாவும் சன்னி பியனும் தன்னோட மிரட்டலான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காங்க. சுனைனா இந்த படத்துக்கு தேவையான அளவு. பிரபு, தலைவாசல் விஜய், முனிஸ்காந்த், இயக்குனர் வெங்கடேஷ் இவங்களா தங்களோட கதாபாத்திரத்தை சிறப்பாக செஞ்சுருக்காங்க. இசையமைப்பில் யுவன் சங்கர் ராஜா மிரட்டி எடுத்திருக்காரு. பேக்ரவுண்ட் ஸ்கோரெல்லாம் பக்காவாக இருக்கு. பாடல்கள் மனசில் நிக்கலினாலும் பிஜிஎம்லாம் பிடிச்சிட்டாரு. அதுவும் கிளைமேக்ஸ் நெருங்குறப்போ வர சண்டை காட்சிகளில் இவர் போட்டிருந்த பிஜிஎம் கூஸ்பம்ப் மூமெண்ட்டாக இருந்தது. ஆனால் பாடல்களை பொறுத்த வரைக்கும் சுமார் ரகம்தான். மேலும் சினிமாட்டோகிராஃபியும் ஆர்ட் டைரக்ஷனும் பக்காவாக இருந்தது. இதை தாண்டி ஹைலைட்டாக இருக்கிறது இந்த படத்தோட சண்டை காட்சிகள் தான். ஸ்டன்ட் மாஸ்டர் பீட்டர் ஹெயின் தான் கற்றுக்கிட்ட மொத்த வித்தையும் இறக்கியிருக்காரு. அவரோட உழைப்பு இந்த படத்தில் ஒவ்வொரு ஃப்ரேம்லையும் தெரியுது. ஆக மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா, ஆக்ஷன் பிரியர்களுக்கு இந்த படம் ஒரு செம ட்ரீட்டு. அதை தாண்டி ஃபேமிலியோட போய் இந்த படத்தை பார்த்து ரசிக்கலாம். இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் 10/7. இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை அழுத்திடுங்க. நீங்கள் எந்த அளவுக்கு எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு தரீங்களோ அதை பொறுத்து இந்த சேனலோட குவாலிட்டியும் குவான்டிட்டியும் இன்க்ரீஸ் ஆகும். மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள் கிட்டேருந்து விடை பெறுவது உங்கள் பேர்லக்ஸ் கேமிங்.